Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கொழுப்புகளை வேகமாக எரிக்கும் விக்ஸ் அசர வைக்கும் உண்மை தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக சளி, இருமல், மூக்கடைப்பு, தொண்டைவலி என்று பல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்க பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு பொருள்தான் விக்ஸ். இந்த பொருள் உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க மட்டுமின்றி பலவாறும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் விக்ஸை கொண்டு தற்போது பலரும் கஷ்டப்பட்டு வரும் ஒரு பிரச்சனையான தொப்பையை குறைக்கலாம் என்பது தெரியுமா? இதுவரை தொப்பையை குறைக்க எத்தனையோ வழிகளை முயற்சித்திருப்பீர்கள். ஆனால் விக்ஸ் கொண்டு தொப்பையை குறைக்கும் முறை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். விக்ஸ், சளி, மூக்கடைப்பு போன்றவற்றின் போது பயன்படுத்தப்படும் விக்ஸை கொண்டு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள கொழுப்புகளை கரைக்க முடியும். விக்ஸை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தடவி மசாஜ் செய்யும் போது அதனால் அந்த இடத்தில் கொழுப்புகளை எரிக்கும் செயல்முறை வேகமாக்கப்பட்டு கொழுப்புகள் வேகமாக கரையும். தழும்புகள் இருக்காது. அதாவது விக்ஸை கொண்டு மசாஜ் செய்து வருவதன் மூலம் கொழுப்பு செல்கள் அழிக்கப்பட்டு விரைவடைந்த சருமம் சுருங்கும் போது ஏற்படும் தழும்புகள் நீக்கப்படுவதோடு சருமமும் அழகாக இருக்கும். விக்ஸை தனியாக பயன்படுத்த கூடாது. விக்ஸை தனியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக அத்துடன் கொழுப்பு செல்களை வேகமாக எரிக்க பயன்படும் சில பொருட்களான கற்பூரம், பேக்கிங் சோடா, ஆல்கஹால் போன்றவற்றுடன் கலந்து பயன்படுத்தினால் இதன் செயல்முறை இன்னும் வேகமாக்கப்படும். தொப்பை குறைக்கும், அதாவது தொப்பை குறைக்கும் கிரீமை இப்போது எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். முதலில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கற்பூரத்தை பொடி செய்து சேர்த்து அத்துடன் பேக்கிங் சோடா, விக்ஸ் மற்றும் ஆல்கஹால் சேர்த்து நன்கு கிரீம் போன்று கலந்து கொள்ள வேண்டும். மாலையில் அல்லது உடற்பயிற்சி செய்யும் முன் இந்த கிரீமை வயிறு போன்ற கொழுப்பை கரைக்க நினைக்கும் பகுதிகளில் தடவி வட்ட சுழற்சியில் சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு அந்த பகுதியை சுற்றி கொண்டு 30 நிமிடம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் இரவில் படுக்கும் முன் இவ்வாறு வயிற்றில் தடவி பிளாஸ்டிக் கவர் கொண்டு சுற்றி இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். இந்த செயல்முறையை பின்பற்றும் போது சமச்சீரான டயட் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் குடிக்கும் நீரின் அளவையும் அதிகரிக்க வேண்டும். முயற்சித்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.